வானோங்கு தென்பழனி வளர்ந்தோங்கும் வேலவனே தேனோங்கு செந்தமிழால் தினம் ஓங்க தண்டனிட்டேன் மானோங்கு மாதருடன் மயிலேறும் வானவனே வானோங்கு செங்கதிரே வருவாயிது சமயம் கயிற்பழமேந்தி கருத்தில் உனையேந்தி மெய்யாக வழிபடுவார் மேலாக்கும் வேலவனே வெயிலுக்கு விரி நிழலே வினை நீக்கும் மாமருந்தே வையாபூரி நாடா வருவாயிது சமயம் மஞ்சாடும் மலை தோறும் மயிலேறும் வேலவனே என் நெஞ்சாடும் கவலை எல்லாம் நீ தீர்க்க வேண்டும் ஐயா வந்தவரே தாயனவே ஆதரிக்க வஞ்சியரின் நாயகமே வருவாயிது சமயம் காளைத்தவி சேரும் கண்ணுதலாம் கண்மணியே பாழை சீரிப்பழகா பழனி மலை ஆண்டவனே ஆளை இழக்காமல் அன்பை இழந்துடனே வாழை பூரள் வயலா வருவாயிது சமயம் அப்பா என கூவி அழைப்பதுவும் இப்புவியில் தப்போ யான் கூறும் தமிழும் கசப்பதுவோ ஒப்பாரும் இல்லாத ஓங்கார வேலவனே சுப்பையா மயில் ஏறி தோன்றிடுவாயிது சமயம் என் தலையில என்ன எழுதி இருக்குது? ஒரு நாள் கூட வீட்டு சாப்பாடு கிடையாது. 30 நாளுக்கும் 40 ஊரு எனக்கு எது வேண்டாமோ அது செய்வாங்க. இன்னைக்கும் கூட எனக்கு வேண்டாதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க, நான் தொடல. ஒரு நாள் கூட வீட்டு சாப்பாடு இல்லைன்னு என் தலையில எழுதி. சில பேர் தலையில என்ன எழுதியிருக்காங்க? 300 ஏக்கர் நிலம் காவேரி பாசம், 30 பம்பு செட், 3000 மூட்டை அரிசி வந்து விழும். டாக்டர் பார்த்துட்டு சக்கரை அளவுக்கு மேல இது அரிசி தின்னா செத்துடுதே, கேழ்வரகு ரொட்டி தின்னு. டாக்டர் சொன்னபடி தானே கேட்கணும். அதாவது இந்த டாக்டர், இந்த ஊர்ல டாக்டர் மதிவு தடிக்க விழுந்தா டாக்டர் செத்து விடுவேன்ட்டாரு. உள்ளங்கை நிலமில்லாத சமையல்காரன் மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணி இவ்வளவைய எவர் சில்வர் ஏனத்திலே 5 இட்லி போட்டு குருவெங்காயம் சாம்பார் முழு முந்திரி பொரு போட்டு தாளிச்சு பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் எல்லாம் போட்டு சுட 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 10 கரண்டி சாம்பாரை விட்டு சாம்பார் குளத்துல இட்லி நீந்துது. அவன் தின்னுங்கிறான் இந்த முதலாளி வழி பாக்கிறா ஜன்னல் வழியா நாக்கல ஜலமா. இத்தனை நிலங்குது கேழ்வரகு ரொட்டி எப்படி தலையில எழுதி? சில பேர் தலையில எழுதியிருக்கும், வீட்டை விட்டு வெளியே போனா தலை நிமிந்து போவார், உள்ள நுழையிற போது அடங்கி மடங்கி ஓடி. காரணம் சொல்ல மாட்டேன். அந்த அம்மா கணச்சா இவருக்கு ஜுரம் வரும், பாவம். அவர் தலையில எழுதி
இப்படி சில பேர் 80 லட்சம் சொத்து இருக்கேன், 70,000 ரூபாய் வீட்டு வாடகை வரும், அறிவு இருக்காது. மணியனா நீங்களே பாத்துங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரே மகனுக்கு கல்யாணம் தடபடுதா, நாமகிரி பேட்ட கிருஷ்ணன் வந்து வாசிக்க பெரிய நாகசூர் 32 ராகம் வாய்க்க 10,000 ரூபாய் பேசி எல்லாரும் அனுபவிச்சாங்க. இந்த முதலாளிக்கு ஒண்ணு அறிவுக்கு அவருக்கு 50 மை. இந்த தலையாற்றம் பார்த்துக்கினே, இந்த ஏண்டா தலையாற்ற கச்சேரி முடிஞ்சோட கணக்கு பிள்ளை எவ்வளவு பீசி பேசிக்கிறேன், 10,000 கொண்டாங்க புது நோட்டு 100 ரூபாய், ஒரே ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு நாமகிரி பேட்ட கிருஷ்ணன் 10,000 ரூபாய் பேசி. அவர் ஒண்ணும் புரியல, என்னடா ஒருவேளை வண்டி செலவு போ கொடுத்தாச்சு பணம் போ, இந்த ஒத்து ஊதனை கூப்பிட்டு 9,900 ரூபாய் கொடுத்தாரு, வச்ச கொழாவ எடுக்காத ஊதனை அவன் எடுத்துட்டு 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 இவனுக்கு பணம் இருந்து என்ன பண்றது. கடவுளை சில பேருக்கு அறிவு படைக்க மாட்டேன்.